Hello friends, in this video, we will see the gangster based movies. We will see the movies in Tamil Nadu. The description and link to the channel. If you are subscribed to our channel, subscribe and click the bell icon. 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 Number 5, John Wick, 2014 the Pata release Arki in the Patala Kino Reus Hero and Circare in the Patre Kadevati Patamna, Patalanam Hero on the retired assassin, Ada the Yarachiracho, Assignment Kurtaka and the Valley Kachidama Mudipare. Ipa will retire I Wheatland the Ripare, Urnale were a gangster group on a hero of Wheatlaponde, Hero Asia Vatakan, Nayak on a day, Hero Archipota or a car head through Beruanga, Hero on a wife under the Kapamete, on a wife Nabama, Hero could end the car on Aikudina, Adakona and the gangster group, Hero every country revenge bring them. Story. IMDb ல இந்த படத்துக்கு 7.4 out of 10 கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் டோட்டலா 3 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 பார்ட்மே தமிழ் டப்ல தான் இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 4 Gangs of New York 2002 ல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல லியோனார்டோ டிகாப்ரியோ ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா படத்துல நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு gangster fightல இறந்து போயிடுறாரு. தன்னோட அப்பாவுடைய சாவுக்கு காரணமா இருந்த அந்த கேங்கோடைய தலைவனா ஹீரோ எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய ஸ்டோரி. இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb-ல 7.5 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த கேங்ஸ்டர் கேரக்டரை ஏத்து நடிச்ச டேனியல் டே லீவிஸ்க்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 3 அமெரிக்கன் கேங்ஸ்டர் 2007ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா அமெரிக்கால ஃபிராங்க் லூக்கஸ்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கேங்ஸ்டர் ட்ரக் டீலிங் பண்ணிட்டு வரான். இது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர் நம்ம படத்துடைய ஹீரோ அந்த கேங்ஸ்டர் எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் படத்துடைய ஸ்டோரி. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். IMDb-ல இந்த படத்துக்கு 7.8 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 த டிபார்ட்டட் 2006ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல மார்க் வஹல்பர்க் மேட் டேமன் லியோனார்டோ டிகாப்ரியோ சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை நான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய டானோடைய வழக்கு மகன் வந்து போலீஸ் ஆபீசர் ஆயிடுவான். அந்த டான்னை ஸ்பை பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் ரவுடியா மாறி அந்த டான் கூடவே இருந்து ஸ்பை பண்ணுவான். இதுக்கப்புறமேட்டு இந்த படத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் படத்துடைய ஸ்டோரி. இந்த படத்துக்கு மொத்தம் ஆஸ்கர் அவார்ட்ல 5 நாமினேஷன் ஆயிருக்கு. IMDb-ல இந்த படத்துக்கு 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுத்திருக்காங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 த காட்ஃபாதர் 1972ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலா 3 பார்ட் வந்திருக்கு. 3 பார்ட்டுமே தமிழ் டப்ல தான் இருக்கு. இந்த படத்துல மார்லன் பிராண்டோ அதுக்கப்புறமேட்டு அல்பசினோ இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா ஒரு பெரிய மாஃபியா குரூப்புக்கு தலைவனான நம்ம படத்துடைய ஹீரோ அவருக்கு அடுத்தது அவருடைய ரெண்டாவது மகன் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவை யாரோ சுட்டு போட்டுறாங்க. அவர் அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்துடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவுடைய ரெண்டாவது பையன் அவரோட அப்பாவை யார் சுட்டதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு தலைமறைவாயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ இறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு அவருடைய இடத்துக்கு அவருடைய ரெண்டாவது பையன் வரான். அவன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தன்னோட அப்பாவுடைய இறப்புக்கு காரணமானவங்க அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்றான் அப்படிங்கறதான் படத்துடைய ஸ்டோரி. IMDb-ல இந்த படத்துக்கு 9.2 அவுட் ஆஃப் 10 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச மேர்லன் பிராண்டோக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோல சொல்லிருக்க 5 கேங்ஸ்டர் மூவிஸ்ல உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேட்டகரியில நம்ம மீட் பண்ணலாம்.